நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாள்தோறும் காஞ்சி மகாபெரியவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த சம்பவங்கள், அவர் சொல்லி சென்ற அற்புதமான கருத்துக்கள், இவைகளையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற பலர் சம்பவ வாயிலாக நிறைய விஷயங்களை சொல்லுகிறீர்கள், அதே போல பலருடைய அனுபவங்களையும் சொல்லுகிறீர்கள். பழிச்சென்று மிக நேரடியாக அவருடைய உபதேசங்களை நீங்கள் சொன்னால் என்ன என்று என்னிடம் கேட்டார்கள். எனக்கு அதுவும் சரியாகத்தான் பட்டது. அதாவது நேரா விஷயத்துக்கு வந்துடுறது. அந்த மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கார். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மற்ற சந்நியாசிகள் வரையில் நடக்காத ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த சந்நியாசிகளுக்கும் நடக்கலை. அதாவது இவரை கவனித்து இவர் பேசுவதையெல்லாம் குறிப்பெடுத்து ஒரு புத்தகமாக ஒருத்தர் தயாரித்தார். இவர் போகின்ற இடங்களுக்கெல்லாம் போனார். இவருடைய வாழ்நாளில் இவர் எங்கெல்லாம் என்னெல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் அவர் முன்னாலே அமர்ந்து கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு அவர் எப்படி பேசுவாரோ, அவர் எப்படி சொன்னாரோ, வார்த்தைகள் மாறாமல் அப்படியே உள்ளது உள்ளபடி அவர் வந்து புத்தகமாக தயாரித்தார். அவர் பேர் தான் ரா கணபதி. அவரை நாம் வந்து ஒரு அரை பெரியவர் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் மகா பெரியவராலே ரொம்ப பெரிய அளவில் ஆட்கொள்ளப்பட்டவர். பெரியவருடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தால் அவரால் அதை செய்திருக்க முடியாது. அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த இடத்துல மகா பெரியவர் வந்து வியாசர் அப்படின்னு சொன்னாக்கா, மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல எழுதின பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அந்த பிள்ளையாரை போல ராகணபதி என்று சொல்லலாம். நமக்கு மகாபாரதம் எப்படி கிடைச்சது, வியாசர் மூச்சு விடாமல் சொன்னார், நடுவில் நான் நிறுத்த மாட்டேன், வேகமாக போயிட்டே இருப்பேன், அதே வேகத்தில் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்ல, பிள்ளையார் நான் இருக்கேன் என்று சொல்லி தன்னுடைய இரண்டு தந்தங்களிலே ஒரு தந்தத்தை ஒடித்து அதனுடைய கூரிய முனை இருக்கிறது அல்லவா, அதையே ஏடு எழுத பயன்படுத்துகின்ற கருவியாக, கலனாக, பேனாவாக பயன்படுத்தி அவர் அந்த ஏட்டிலே அவர் எழுதத் தொடங்கினார். 100,000 ஸ்லோகம் அப்படி அவர் எழுதி நமக்கு கிடைத்ததுதான் மகாபாரதம். அதே போல விநாயகர் இடத்திலே ரா கணபதி இருந்து எழுதி நமக்கு கிடைத்தது தான் தெய்வத்தின் குரல். இந்த நிகழ்ச்சியிலே நான் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். வேற எந்த ஒரு முனிவருக்கும் இந்த வாய்ப்பு பெரிய அளவிலே கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட பெரியவர் வந்து 100 ஆண்டுகளில் 13 ஆண்டு போக, 87 ஆண்டுகளில் கடைசி 2 ஆண்டுகள் வயது முதிர்ந்த நிலையில், 98, 99, 100 இந்த ஆண்டுகளில் அவர் ரொம்ப அதிகம் நடக்கலை, பேசலை. ஆனால் ஏறத்தாழ 80 ஆண்டுகள் அவர் பேசாத நாளோ, நடக்காத நாளோ, பூஜிக்காத நாளோ, பக்தர்களுக்கு தரிசனம் தராத நாளோ இல்லை. அந்த நாட்களில் எல்லாம் ஒரு நாளைக்கு 100 பேரை சந்திக்கிறாருன்னா அந்த 100 பேருக்கிட்டையும் 100 சம்பவம், 100 விதமான அனுபவங்கள். அப்படி அனுபவத்திற்கு ஆளானவர்கள் நமக்கு சொல்ல போகத்தான் இந்த நிகழ்ச்சியில நானும் வருஷக்கணக்காக என்னால் பேச முடிகிறது. தினந்தோறும் ஒரு அனுபவம் என்று என்னால் பேச முடிவதற்கு காரணமே அதுதான். அனுபவப்பட்டவர்கள் தங்களுக்கு நேரிட்ட அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த அனுபவங்களை பலர் இன்றைக்கு எல்லா வார மாத இதழ்களிலும் எழுதியும் வருகிறார்கள். பெரியவருடைய கருத்து, பெரியவர் சம்பந்தப்பட்ட விஷயம் உலக பொது. அந்த வகையில் நிறைய பேர் நிறைய சங்கதிகளை எழுதி வருகிறார்கள். திரு திருப்பூர் கிருஷ்ணன் தமிழ் சமூகம் நன்கு அறிந்த ஒரு இலக்கியவாதி, அமுதசுரபி என்கின்ற பத்திரிகையினுடைய ஒரு ஆசிரியர். அவர் தினமலர் ஆன்மீக மலரிலே ஒரு பக்க அளவிற்கு மிக சுருக்கமாக, அதே சமயம் நச்சென்று என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதுபோல பெரியவருடைய கருத்துக்களை, பெரியவரிடம் நேரிட்ட அனுபவங்களை எனக்கு தெரிந்து பல வருடங்களாக சொல்லி வருகிறார். அதே போல நிறைய அன்பர்கள் நிறைய இதழ்களிலே தங்களுடைய பெரிய ஒரு சார்ந்த கருத்துக்களை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதையெல்லாம் வாசிக்க போய் தெரிய போய் தான் இந்த நிகழ்ச்சியில அவைகளையெல்லாம் எடுத்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கருத்து, ஒரு கிராமத்து மனிதர் மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார். அவர்கள் குடும்பம் ஜோதிடம் சொல்லி பிழைக்கின்ற குடும்பம். ஆனாலும் அவருக்குள்ள என்ன ஒரு சின்ன நெருடல்னு சொன்னா, நாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தை படித்து விட்டு ஒரு கணக்கு போட்டு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுகிறோம். ஆனால் அப்படி சொல்லுகின்ற பலன் பலிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறதே. சொல் பலிதம் என்பது ஒரு ஜோதிடனுக்கு ரொம்ப முக்கியமாச்ச. அப்படி ஒரு பலிதம் நமக்கு இருக்கிறதா? பலிதம் இல்லை என்று சொன்னால் என்னதான் கணக்கு போட்டு சொன்னாலும் அது வந்து வெறும் சொல்லாக சென்று விடுமே. அப்புறம் நமக்கு என்ன பெரிய மரியாதை இருக்கும் என்றெல்லாம் அவருக்குள்ளே சின்ன சின்ன அளவிலே கேள்விகள், உளைச்சல்கள். அதை அவர் பெரியவர்கிட்ட சொல்கிறார், பெரியவரே இந்த மாதிரி நான் வந்து ஜோதிடம் பார்ப்பேன், புத்தக அறிவு, அதே சமயம் நான் பொய் சொல்லணும்னு என்றைக்கு நினச்சதில்லை. கட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த கட்டத்தை அப்படியே சாஸ்திரம் சொன்னதை வைத்து கட்டம் சொல்வதை தான் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிந்த மொழியிலே தானே நான் சொல்லணும், எனக்கு தெரிந்த உதாரணங்களை காட்டித்தானே நான் சொல்லணும். அதே போல் ஜாதகத்தை பார்க்குறேன், அதில் ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அது நோய் உபாதையாக இருக்கலாம், கடன் உபாதையாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம். அதாவது கஷ்டங்களை நம்ம பல விதமாக பிரிக்கலாம் இல்லையா? அப்போ எனக்குள்ளே அது எப்படிப்பட்ட கஷ்டமாக அர்த்தமாகிறது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதெல்லாம் பளிச்சுன்னு எனக்கு வந்து புலனாகணும் இல்லையா? கஷ்டம்னு சொன்னால் போருமா? எப்படிப்பட்ட கஷ்டம்னு சொன்னால் அல்லவா துல்லியம்? இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம், எப்படி சாத்தியம், இதற்கு ஒரு ஜோதிடன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட கேட்குறார். பெரியவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் ரெண்டு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டை நீ எழுதிக்கோ. ஜோசியம் சொல்கிறதுக்கு முன்னால் உன் மனசுக்குள்ளே அந்த பாட்டை சொல்லிக்கோ. அந்த பாட்டை பாராயணம் பண்ணிவிட்டு உனக்குள்ளே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நீ உன்னுடைய கருத்தை சொல், உன்னுடைய சொல் பலிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கம்பராமாயணத்திலே கம்பர் பாடினது, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது ஒரு பாடல். இதை சொல்ல சொல்ல அவர் எழுதிக்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், ஜோசியம் சொல்லி முடித்த பிறகு நான் சொல்கிறத இதையும் சொல்லு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை, நீரு பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தையும் இந்த பாட்டையும் இந்த தமிழ் பாட்டையும் சொல்லி நீ ராமபிரானை பிரார்த்தனை செய்து கொள். ஜோசியம் சொல்லி முடித்த உடனே நீ சொன்னதெல்லாம் நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறார், சுவாமி இந்த பாட்டுக்களை எல்லாம் யார் எழுதினது அப்படின் பொழுது வேடிக்கையாக சொல்கிறார், இப்போ நான் சொன்னேன் நீ தானே எழுதின அப்படிங்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், இது கம்பர் எழுதின பாடல், மன தூய்மையுடன் இதை பாடுபவர்களுக்கு ஸ்ரீராமர் மற்றும் கம்பருடைய வாக்கு பலிதம் ஏற்படும். ஏன்னா அவைகளுக்கு அந்த பலிதம் வந்தாச்சு, அதனால தான் காலம் கடந்து அது நின்று பேசி கொண்டிருக்கிறது. நாம் அதோட போய் சேர்ந்துக்கிறோம். இப்போ என் மேலே வாசனை இல்லை, நான் வாசமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் வாசனை பூக்களை எடுத்து என் மேலே நான் வச்சுக்கிறேன். அப்போது அந்த பூ வாசம் பட்டு எனக்கும் வாசம், அதுபோல் என்னென்ன வாசனையோட மாற்றிக்க முடியாது. ஆனால் வாசனை கொண்ட ஒன்றோடு நான் சேரும்பொழுது எனக்கும் ஒரு வாசனை ஏற்படுவது போல, ஏற்கனவே ஒரு சித்தி பெற்றுவிட்ட மந்திர சொற்கள், அதனால தான் மந்திரம் சொல்ல சொல்கிறது, அதுக்கு சக்தி, அந்த சக்தியை நீ சொல்லும் பொழுது அந்த சக்தி உன் மூலமாக வரப்போய் நீ சொல்லப்போய் உன்னிடத்திலிருந்து வரப்போய் உனக்கும் அது தன்னுடைய சக்தியை தருகிறது. அவ்வளோதான், நமக்குள்ளே இருக்கிற சக்தி அல்ல, அந்த சக்தியை நாம் பிடித்து கொள்கிறோம். ஒரு கம்பியில் மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது, அது பற்றின மாத்திரத்தில் அந்த மின்சாரம் உடம்புலையும் பாய்வதைப் போல மந்திரங்கள் இருக்கிறதே, நாம் தொட்டவுடன் நமக்குள்ளேயும் பாய்ந்து நமக்குள்ளேயும் அது தன் சக்தியை காட்டத் தொடங்குகிறது. இதுதான் சூட்சமம். இதைத்தான் பெரியவர் சொல்கிறார். இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னால், கம்பர் பாடின பாடல்கள் அசாதாரணமானவை, அவைகளுக்கு சொற்பலிதம் உண்டு அப்படிங்கிற ஒரு நுட்பமான உண்மை இருக்கு இல்லையா? அதை ஒரு ஜோதிடருடைய வாழ்க்கையில் அவருக்கு சொல்லுவது போல நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதுதான் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.